ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டம் பீரேஸ்வர்பூர் பஞ்சாயத்தில் உள்ள தந்துனி கிராமத்தில் வசித்த துனிசிங் என்ற சிறுமி படாசாஹி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி காலமானார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு மறுநாள் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. பின்னர் சிறுமியின் உடல் தகனம் செய்வதற்காக அருகில் உள்ள சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகனத்தின் போது அதே கிராமத்தை சேர்ந்த சுந்தர் மோகன் சிங், நரேந்திர சிங் ஆகியோர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மற்றவர்கள் அந்த சுடுகாட்டை சுற்றி திரண்டிருக்க மோகனும் நரேந்திரனும் உடலை முறையாக எரிப்பதை கவனித்துக் கொண்டிருந்தனர். உடல் முழுவதும் எரிந்து கொண்டிருந்த போது அதில் எரியாத ஒரு சதை பகுதியை மோகனும் நரேந்திரனும் அதை சிறு துண்டுகளாக வெட்டி மீண்டும் நெருப்பில் வீசியுள்ளனர். அப்படி வீசினால்தான் நன்றாக எரியும் என பதிலளித்ததுடன் மீண்டும் அப்பகுதியை எடுத்து வெட்டி எரியும் நெருப்பில் வீசி எரிந்துள்ளனர். மீண்டும் அதை எடுத்த போது மோகன் அதில் துண்டை மறைத்துள்ளார். பின்னர் 10 நிமிடங்களுக்கு பின் அந்த துண்டை எடுத்து சாப்பிட்டுள்ளார். அதில் ஒரு பகுதியை நரேந்திரனுக்கும் வழங்கியுள்ளார். இருவரும் சாப்பிடுவதைக் கண்டு ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் கோபமுற்ற அவர்கள் அந்த இருவரையும் அடித்து துவைத்துள்ளனர். இந்த செயலால் அவர்கள் பர்சாஹி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகனும் நரேந்திரனும் அளவுக்கு அதிகமான குடிபோதையில் இருந்துள்ளனர். இதனால் தாம் என்ன செய்கிறோம் என தெரியாமலேயே இந்த செயலை செய்துள்ளனர். இத்தனைக்கும் அவர்கள் இருவரும் இறந்து போன சிறுமியின் உறவினர்கள்தான் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.